ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இப்போ நவம்பர் இருந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அப்டேட்ஸ் இருக்கு இப்போ வந்து நீங்கள் ஃபுல் பேமெண்ட் நவம்பர் டென்த்துக்கு அப்புறம் உங்களுக்கு லிங்க் வந்திருக்கும் நீங்கள் ஃபுல் பேமெண்ட் பண்ணாலும் பண்ணலாம் இல்லை நான் டெஸ்ட் டைவ் பண்ணிட்டு நான் ஃபுல் பேமெண்ட் பண்ணாலும் நீங்கள் பண்ணலாம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் பேமெண்ட் இல்லை இஎம்ஐ ஆப்ஷன் இந்த ரெண்டு ஆப்ஷனுமே வந்து அங்கே அவைலபிள் இருக்கு இதுல இஎம்ஐ ஆப்ஷன் பத்தி நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கு போறோம் பேமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு நீங்க டெஸ்ட் டிரைவ் நீங்க பண்ணலாம் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இன்னும் ரெண்டு வாரம் தான் இருக்கிற பட்சத்துல உங்களுக்கு டெஸ்ட் டிரைவ் நெக்ஸ்ட் வீக்குள்ள உங்களுக்கு சென்னைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு எனக்கு தெரிஞ்சு ஆல்ரெடி நிறைய பேர் பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டு டெஸ்ட் டிரைவ் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க என்னோட சப்ஸ்கிரைப் நிறைய பேர் இது ரிலேட்டடா டெலகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கீங்க ரொம்ப நன்றி நிறைய அப்டேட்ஸ் வந்து டெலிகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கீங்க இதெல்லாம் நிறைய பேர் பெனிஃபிட் ஆகிறாங்க உங்களால் உங்களால் தான் வந்து அந்த குரூப்பே ரொம்ப ஆக்டிவாக இருக்குது ரொம்ப ந எனக்கு தெரியாத சில இன்ஃபர்மேஷன் கூட உங்களை உங்கள் மூலயமா எனக்கு தெரிய வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்கள் மூலியமாக நிறைய பேருக்கு போய் சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ குரூப் வந்து ரொம்ப ஆக்டிவாக போயிட்டு இருக்குது டெலிகிராம் குரூப்பில் யாரெலாம் ஜாயின் பண்ணலையோ சீக்கிரமாக போய் ஜாயின் பண்ணிக்கோங்க அதோடய லிங்க் வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷன் நான் லீவ் பண்ணுறேன் போய் ஜாயின் பண்ணுங்கள் பேமெண்ட் ரிலேட்டட் சில டவுட்ஸ் எல்லாம் என்னன்றதை பார்ப்போம் இப்போ யாருக்கெல்லாம் இந்த லிங்க் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் பேமெண்ட் இந்த மாசம் யாரெல்லாம் வந்து யாருக்கெல்லாம் டெலிவரி ஆகுதோ அவங்களுக்கு வந்து இந்த பேமெண்ட் லிங்க் ஓப்பன் ஆயிருக்கு ஸோ அவங்க பேமெண்ட் பண்ணிட்டு இந்த மாதம் அவங்க டெலிவரி வந்துடும் அடுத்த ஒரு ரெண்டு வாரத்தில் உங்க கைக்கு ஓலா ஸ்கூட்டர் வரப்போகுது அப்படின்ற சந்தோஷமான விஷயத்த நான் தெரிவிக்கிறேன் இந்த பேமெண்ட் ரிலேட்டடான முக்கியமான டவுட் என்னன்னா இந்த டவுன் பேமெண்ட் அண்ட் இஎம்ஐ ஆப்ஷனை பத்தி நிறைய பேர் வந்து டவுட் தெரிவிச்சிருக்கீங்க ஓலா எலக்ட்ரிக் இஎம்ஐ விஷயமா யாரும் யாரோட டை அப் பாத்தீங்கன்னா மூணு முக்கியமான பினான்ஸ் பார்ட்னரோட வச்சிருக்காங்க இதுல ஹெச்டிஎஃப்சியோட லோன் டீடைல்ஸை பத்தி நம்ம பார்ப்போம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் லேக் ஃபார்ட்டி தௌசண்ட் ருபீஸ் எயிட் ஹண்ட்ரட் தான் இருக்கும் ஸோ இந்த எஸ் ஒன் லோன் பத்தி போட்டிருக்கு ஸோ இதில் நீங்கள் பார்க்க முடியும் இதோட மினிமம் டவுன் பேமெண்ட் நைன் தௌசண்ட் மினிமம் டவுன் பேமெண்ட் பே பண்ணோம் இந்த ஒன் லேக் ஃபார்ட்டி இந்த ஆன் ரோட் ப்ரைஸ் உங்களுக்கு ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி வேரி ஆகுது ஸோ உங்களுக்கு எவ்வளோ ஆன் ரோட் ப்ரைஸ் வருது அப்படின்றத உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் அந்த கேல்குலேட் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸாக்டாக போட்டிருப்பாங்க எவ்வளோ ஆன்ரோட் ப்ரைஸ் வரும்னு ஸோ இதில் மினிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெச்டிஎஃப்சியில் டுவெண்ட்டி நைன் தௌசண்ட் ருபீஸ் மினிமமாக நீங்கள் டவுன் பேமெண்ட் பே பண்ணணும் சார் நீங்கள் ஆல்ரெடி வந்து டுவெண்ட்டி தௌசண்ட் ருபீஸ் அட்வான்ஸ் பே பண்ணியிருப்பீங்க ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ரீ புக் பண்ணியிருப்பீங்களா ஸோ அதை கழிச்சிட்டா உங்களுக்கு எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஒன் ருபீஸ் உங்களுக்கு பேலன்ஸ் வரும் அதை நீங்கள் பே பண்ணிவிட்டு அந்த டவுன் பேமெண்ட்டை பே பண்ணிவிட்டு மிச்ச அமௌண்ட் ஒன் லேக் லெவன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி டூ ருப்பீஸ் அப்படியே உங்களுக்கு லோனாக கன்வெர்ட் ஆகிடும் ஸோ அதில் வந்து நீங்கள் மூணு ஆப்ஷன் இருக்குது நீங்கள் டுவெல் மந்தாகவும் பே பண்ணலாம் டுவெண்ட்டி ஃபோர் மந்த்தாகவும் பே பண்ணலாம் தேர்ட்டி சிக்ஸ் மந்த்தாகவும் பே பண்ணலாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர்டீன் நைன்ட்டி நைன் அதாவது உங்களுக்கு ஃபிஃப்டீன் பர்சன்ட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டு டுவெல் மந்த்தாக பே பண்ணும்போது அதிகமாக பே பண்ணோம் உங்களுக்கு டென் தௌசண்ட் நைன்ட்டி எயிட் ருபீஸ் வருது இதே டுவெண்ட்டி ஃபோர் மந்த்ஸ்னா உங்களுக்கு ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ருபீஸ் தேர்ட்டி சிக்ஸ் மந்த்னா உங்களுக்கு த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி எயிட் ருபீஸ் உங்களுக்கு இஎம்ஐ வரும் ஸோ இதை ஹெச்டிஎஃப்சியை பத்தி உங்களுக்கு ஐடிஎஃப்சியோட லோன் பேமெண்ட் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இதில் டவுன் பேமெண்ட்டா இவங்க ஃபார்ட்டி ஒன் தௌசண்ட் ருபீஸ் கோட் பண்ணிருக்காங்க ஆனா நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் நீங்கள் மினிமம் பேமெண்ட் பண்ணாலே போதும் ஸோ ஆல்ரெடி டுவெண்ட்டி தௌசண்ட் ருபீஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி நைன் ருபீஸ் நீங்கள் பே பண்ணியிருக்கிறதுனால எக்ஸ்ட்ரா ஒரு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நீங்கள் டவுன் பேமெண்ட் பண்ணிங்கன்னா மிச்சம் இருக்கு மிச்சம் இருக்க ஒன் லேக் ருபீஸாக நீங்கள் அப்படியே நீங்கள் இஎம்ஐயாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் நைன்டீன் டாட் டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட் இருக்குது ஸோ ஹெச்டிஎஃப்சியோட இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜாஸ்தி இதிலேயும் பார்த்தீங்கன்னா டுவெல் மந்த்துக்கு நைன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி த்ரீ ருபீஸ் வருது டுவெண்ட்டி ஃபோர் மந்த்தா ஃபைவ் தௌசண்ட் நைன்

இஎம்ஐ வந்து ஹெச்டிஎஃப்சியோட கம்மியாக கட்டுது இதில் நீங்கள் டவுன் பேமெண்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர் நீங்கள் ஆல்ரெடி டுவெண்ட்டி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நீங்கள் பே பண்ணிக்கிறதுனால எக்ஸ்ட்ரா நீங்கள் எவ்வளோ டவுன் பேமெண்ட் நீங்கள் பே பண்ணுறீங்களோ அது இல்லாமல் நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா மிச்ச இருக்கிற அமௌண்ட்டை வந்து நீங்கள் இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் வந்து நீங்கள் ஃபிஃப்டி தௌசண்ட் இல்லை சிக்ஸ்டி தௌசண்ட் எவ்வளோ வேணாலும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிட்டு மிச்ச இருக்கிற அமௌண்ட்டுக்கு நீங்கள் பே பண்ணிக்கலாம் கையில் எவ்வளோ இருக்கோ நீங்கள் அதை டவுன் பேமெண்ட்டாக கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஸோ இல்லை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி கீழே வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் மாறிக்கிட்டே இருக்கும் ஸோ இதுதான் டவுன் பேமெண்ட் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் எல்லோரும் வந்து கேட்குற கேள்வி நான் ஆல்ரெடி டுவெண்ட்டி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நீங்கள் பே பண்ணியிருக்கேனே இதுக்கப்புறம் டவுன் பேமெண்ட் எவ்வளோ பண்ணணும் அப்படின்னா இது பேங்க் பேங்க்குக்கு டிஃபர் ஆகுது ஸோ இதில் அழகாக அவங்க வந்து ஈஸியாக அவங்க கன்சோல் கொடுத்துருக்காங்க இல்லை டவுன் பேமெண்ட் இவ்வளோ அமௌண்ட் பே பண்ணோம் மினிமம் எக்ஸ்ட்ரா டவுன் பேமெண்ட் பண்ணி உங்களோட லோன் வந்து நீங்கள் குறைச்சிக்க போகிறீங்களா அப்படின்ற ஆப்ஷன் உங்ககிட்டயே கொடுத்துருக்காங்க ஸோ லோன் வந்து நீங்கள் எவ்வளோக்கு எடுக்கணும் அப்படின்றது நீங்கள் ட்ராக் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் இதில் டாடா கேபிட்டல்ஸை பற்றி எனக்கு எக்ஸாக்டாக டீட்டெயில்ஸ் தெரியல பட் அதுவுமே வந்து சம்வேர் பிட்வீன் உங்களுக்கு ஃபிஃப்டீன் பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் தான் இருக்க போகுது அப்படின்றது தெரியும் உங்களுக்கு ஹெச்டிஎஃப்சியில் மட்டும் தான் உங்களுக்கு மினிமம் டுவெண்ட்டி நைன் தௌசண்ட் ருபீஸ் சொல்கிறாங்க ஸோ டாட்டா கேபிட்டலில் எவ்வளோ எக்ஸாக்டாக மினிமம் டவுன் பேமெண்ட் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரியல வந்ததுன்னா நான் அடுத்த இதில் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் ஸோ இப்போதைக்கு ஹெச்டிஎஃப்சி அண்ட் ஐடி எஃப்சி அப்படின்ற பேங்க்குக்கு மட்டும் உங்களுக்கு லோன் டீட்டெயில்ஸை பற்றி தெரிஞ்சிருக்கு ஆனால் மூணு பேங்க்குமே இப்போ அவைலபிளில் இருக்கு நீங்க மூணு பேங்க்லேயே நீங்கள் லோன் எடுத்துக்கலாம் இதில் முக்கியமான விஷயம் உங்களோட சிபில் ஸ்கோர் உங்களோட சிபில் ஸ்கோரை தான் வந்து இவங்க ஃபர்தராக உங்களுக்கு லோன் எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்ற அப்ரூவலுக்கு போகும் ஸோ அப்ரூவல் கேட்டகரி வந்து தனியா இருக்கு உங்களோட சிபில் ஸ்கோரை வச்சு தான் உங்களுக்கு அப்ரூவ் ஆகும் அதுவும் நீங்க பார்த்துக்கோங்க நீங்க வந்து ஆல்ரெடி டிஃபால்டராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான் உங்களோட ஃபினான்ஷியல் எல்லாமே வந்து க்ளீனாக இருந்ததுன்னா உங்களுக்கு லோன் ஈஸியாக கிடச்சிரும் ஸோ அதுவும் வந்து நீங்கள் லோன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் உங்கள் பேக்ரவுண்டில் உங்களோட ஃபினான்ஸ் ஸ்டேட்டஸ்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க எல்லாம் க்ளீனாக இருக்கா அப்படின்னு அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் லோன் அப்ளை பண்ணலாம் இல்லாட்டினா வெளியில் கூட நீங்கள் பர்ஸ்னல் லோன் அப்ளை பண்ணிவிட்டு கூட நீங்கள் எடுத்து நீங்கள் அதில் போட்டுக்கலாம் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ லோன் வந்து இப்போதைக்கு இவங்க மூணு பேங்க் மட்டும் தான் கொடுக்குறாங்க அதுதான் இப்போ இருக்கிற ஸ்டேட்டஸு ஐ ஹோப் இந்த வீடியோவில் வந்து ஓரளவு நம்ம முக்கியமான சில டாபிக்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறோம் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்ன பண்ணுவோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ பை பாய்